நாம் அப்படியே ஒரு வாக் போகலாம். கேம்ப் கேம்ப் வாக். இது ஒரு ரூம், இங்கே தான் வந்து பெட்ஷீட்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வேணால் எடுத்துக்கலாம், ஃப்ரீ தான். அழுக்க அனுச்சுனா வந்து இதில் போட்டுட்டு புதுசாக எடுத்துக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே கேம்பில். தங்குறது, சாப்பாடு எல்லாமே கம்பெனி பே பண்ணிடுவோம். இதுவும் அதே மாதிரி தான். இந்த போட்டு தாமரேன். டவல்ஸ் அவைலபிள் ஹியர், ப்ளீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓல்ட் டவல்ஸ் வென் டேக்கிங் நியூ டவல்ஸ். ஓல்ட் டவல்ஸை தூக்கி போட்டு புதுசு எடுத்துக்கலாம். நைஸ். அண்ட் இதுதான் லாண்ட்ரி ரூம். இதுவும் ஃப்ரீ தான், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாஷிங் மிஷின். பட் நான் இங்கே வந்துலேருந்து யூஸ் பண்ணவே இல்லை. இங்கே ஒரு 15 நாளாக தங்கியிருக்கேன். போராக தான் இருந்துச்சு, பட் ஒர்க்கு ரொம்ப 12 ஹவர்ஸ் ஒர்க்கு. ஸோ வந்தோன்னா படு தூங்கிடுறது, டயர்டில். இன்றைக்கி தான் கொஞ்சம் சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இது எல்லாமே கண்டெய்னரில் பண்ணியிருக்காங்க, அதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். எவ்வளோ லென்த்தாக போது பாருங்கள். பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும், பட் எல்லாமே கண்டெய்னர். இங்கே வெளில பார்த்தா தெரியும் அவங்களுக்கு, ஃபுல்லாக கண்டெய்னர் தான். இது வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, கனடா ஆல்பர்டா. இங்கே இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ், இயர்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து தங்குறதுக்கு இது வந்து ஒரு காமன் ஃப்ரிட்ஜ். இது வந்து சாப்பாடு வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம். பட் நம்ம பேர் எழுதி வைக்கணும், இல்லைன்னா வேறு எதாவது எடுத்துருவாங்க. எடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம நேம் எழுதி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் அங்கிட்டு கிச்சன் இருக்குது அந்த பக்கம், பட் இப்போ அது க்ளோஸில் இருக்கும். இப்போ அங்கே போகணும். இங்கே நம்ம பிளேயிங் ஜோன் போகலாம். ரீக்ரியேஷன் சென்டர். இங்கே வீடியோ எவ்வளோ தெரில, நம்ம ட்ரை பண்ணுவோம். டவல் வச்சுருக்காங்க, வாட்டர் வச்சுருக்காங்க. டைம் மார்னிங் 5:30 to 9:30 AM, 9:30 to 12 PM, ஈவினிங் 5:30 to 9:15 PM. பெஸ்ட் நிறையா இருக்குது. நானும் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த பக்கம் ஜிம் இருக்குது, இந்த பக்கம் வந்து சாக்கர் அண்ட் இது பேர் என்னென்ன நமக்கு மறந்துடுச்சு. ஏதோ ஒரு பால்னு சொல்லுவாங்க.